இல்ல இப்ப நீங்க வந்து செயல் வந்து நீங்க இப்ப நம்ம உணர்வுகள்லாம் வந்து வர்றது நம்மள அறியாம வருது, செயல் வந்து நாமளாதான் செய்யறோம். இப்ப நீங்க உங்களை அறியாம நான் செஞ்சுட்டேன் நம்ம சொல்ல முடியாது. கோபம் வர்றது உங்களை கேட்டுட்டு வர்றது இல்ல, நான் ஒருத்தர் ஏசிட்டாரு நான் கோபப்படுவேன்னு சொல்லி கோபப்படுறது இல்ல. கோபம் வந்து உங்களை கேட்காம வந்த பிறகுதான் கோபம் வந்ததே நமக்கு தெரியும். ஆனா அதே நேரத்தில் செயல் வந்து நாம கையில தான் இருக்கு. நம்ம கோபத்தை நம்ம எடுத்து அந்த இடத்துல என்ன சொல்லி சொன்னா கோபத்தை நம்ம வந்து ஜஸ்டிஃபை பண்ணிடுறோம். அந்த வந்த கோபத்தை ஜஸ்டிஃபை அவர் எப்படி நம்மளை ஏசலான்னு சொல்லி நம்ம ஜஸ்டிஃபை பண்றோம். கான்சியஸாவே நமக்கு வந்த கோபத்தை ஜஸ்டிஃபை பண்றோம். அவர் நம்மளை ஏசிருக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வரோம். அந்த நிலையில தான் என்ன சொல்லி சொன்னா கோபத்தை கையில எடுத்து அவர் மேல நம்ம சாடிடுறோம். கோபம் வந்து நமக்கு நம்மளறியாம வந்துடும், செயல் வந்து நம்மளை கேட்டுட்டு தான் வரும். இப்ப நீங்க கோபம் வர அன்கான்சியஸா வர்றது பட்டு இதெல்லாமே செயலா மாறிச்சுன்னு சொல்லி சொன்னா உலகத்துல யாரையுமே சரி பண்ண முடியாது. எல்லாமே தன்னாலே நடந்து போயிடும். முடிஞ்சு போன பிறகுதான் எல்லாம் நடக்குன்னு சொன்னா கோபத்துல என்ன வேணாலும் பண்ணிட்டு போயிருவாங்க. அந்த மாதிரி கிடையவே கிடையாது. இல்ல இது வந்து நம்ம செயல் வந்து உங்க கையில இருக்கு. நீங்க செயல் வந்து உங்க கையில இருக்கு. அப்ப என்னன்னு சொல்லி சொன்னா அது வந்து நீங்க நிதானம், அங்க நிதானம் தேவைப்படுதாங்க. அப்ப நீங்க செயல்படும் பொழுது நீங்க நல்லதுதான் செய்யணும், எது சரியோ அதை செய்யணும். கோபம் வந்து உங்க கையிலே கிடையாது. நீங்க நினைச்சு கோபப்படவே முடியாது. கோபமே நீங்க கோபப்பட நினைச்சாலும் கூட கோபம் வராது. முடிஞ்சுனா கோபப்பட்டு பாருங்க, அது கோபம் வரவே வராது. அது உங்களை அறியாம தான் வரணும். கோபம் வந்து உங்களை அறியாம தான் வரணும். செயல் வந்து உங்களை அறியாம செயல்படணும்னு சொல்லி சொன்னா என்ன அறியாமலே நான் செயல்பட்டுக்கிடுவேன்னு சொல்லி செயல் வந்து உங்களை அறியாத பகுதியும் கூடவே முடியாது. நான் என்ன அறியாமல செஞ்சாதான் வந்து நானா எதுவுமே செய்ய மாட்டேன்னு சொல்லி இருக்க முடியாது. செயல் வந்து நீங்க தான் செய்யணும். அதே நேரம் உணர்வு வந்து நானா அறிஞ்சுதான் இந்த உணர்வுல கொண்டு வருவேன், என்ன அறியாமலே வந்தா நான் வராதுன்னு சொல்லி இருக்க முடியும். உணர்வுகள் வந்து உங்களை அறியாம தான் வரும். செயல் வந்து உங்களை தெரிஞ்சுதான் செயல்படும். செயல் வந்து உங்களை அறிஞ்சு நீங்களா உங்களை அறியாம செயல்னு சொல்லி சொன்னா நம்ம ஹேபிட் பேட்டர்ன்ல நமக்கு வந்து இந்த நிதானம் டெவலப் ஆகலாம் அப்படி இருக்கலாம். நான் டெவலப் ஆகாத காரணத்தினால இமிடியட்டா நம்ம வந்து ரியாக்ஷனுக்கு வந்துடலாம். அது வந்து நம்ம காலப்போக்கில் சரி பண்ணிக்கலாம். ஆனா இது வந்து இந்த நம்மள அறியாம வரக்கூடிய கோபத்தை வந்து நம்ம சரி பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. கிட்டத்தட்ட என்னன்னு சொல்லி எல்லா உணர்வுகளுமே வந்து ஒரு எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி தான் வருது. ஒரு ஒரு வான வெடி இதெல்லாம் வந்து வெடிச்சு சிதற மாதிரி ஒவ்வொரு அனுபவங்களும் ஒவ்வொரு உணர்ச்சிகளும் வந்து ஒரு எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி வெடிச்சு அது மறைஞ்சு போயிருக்கும். நம்ம ஃபர்தரா டெவலப் பண்ணி அதை நம்ம கையில எடுத்துக்கிடும். அப்படி ஃபர்தரா டெவலப் பண்ணி கையில எடுத்துதான் நீங்க அடுத்தவங்க மேல கோபத்தை காட்டுறீங்க. உண்மையிலே வந்து நீங்க வந்த கோபம் வந்து மறைஞ்சு போயிருது. ஃபர்தரா நீங்க டெவலப் பண்ற கோபத்தை கையில எடுத்துதான் நீங்க ஜஸ்டிஃபை பண்ணி போயிருக்கீங்க. அதாவது மனம் புத்திங்கிறது வந்து மனசுங்கிறது தாட், புத்திங்கிறது நம்முடைய இந்த திங்கிங் நம்ம சொல்றோம். திங்கிங் நம்ம கான்சியஸா செய்யறதெல்லாம் புத்தி. அன்கான்சியஸா நம்மள அறியாம வர்றது வந்து தாட்டு, அன்கான்சியஸா வர்றது வந்து மைண்ட். மைண்ட் வந்து உங்களை அறியாம அது பாட்டுக்கு அலைபாயும். அங்க நினைக்கும், இங்க போகும், கீழே போகும், மேல போகும், நல்லது நினைக்கும், கெட்டது நினைக்கும், என்ன ஒண்ணாலும் நினைக்கும். அதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது. அது வந்து செயலை கொண்டரவும் கொண்டராது. அதாவது ஆக்சுவலா வந்து பிசிக்கல் பாடி ஆஸ்ட்ரல் பாடின்னு சொல்லி ரெண்டு விதமான அம்சம் இருக்கு. இந்த மனசுங்கிறது ஆஸ்ட்ரல் பாடியோட சம்பந்தப்பட்டது. இப்ப இதெல்லாம் வந்து நமக்கு வந்து பிரெயினோட இருக்கிறதுனால இப்ப எல்லாமே இன்டர் கனெக்டட் ஆயிட்டுது. இன்டர் கனெக்ட் ஆனதுனால இப்ப நமக்கு வந்து இன்டர் கனெக்டடா இருக்கும்போது இப்ப நம்ம வந்து மனசும் பாடியும் ஒண்ணுனி தான் நம்ம பேச முடியும். இப்ப சிலவங்களுக்கு வந்து சில பயிற்சிகள் முயற்சிகள் பண்ணும் பொழுது அவங்க உடல்ல இருந்து அவங்களுடைய ஆஸ்ட்ரல் பாடி தனியா வெளியே வந்துடும். வெளியே வரும் பொழுது அவங்களுடைய இயக்கம் வேற. அதனால அதெல்லாம் நம்ம அதெல்லாம் வந்து நம்ம வந்து தேவையில்லாத ஒரு சப்ஜெக்டா எடுத்துக்கலாம். அது நமக்கு தேவையில்லை. அந்த சப்ஜெக்ட் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அப்படி எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னா மனங்கிறது ஆஸ்ட்ரல் பாடியோட சம்பந்தப்பட்டது. பிசிக்கல் பாடிக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது, பிரெயினுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனா எப்போ ரெண்டுமே ஃபியூஸ் ஆகி ஒன்னாயிருதோ ஒன்னான பிறகு இது வேற அது வேற பிரிக்கவே கூடாது. அப்ப நம்ம பிரெயின் தான் மனசு, மனசு தான் பிரெயின் எடுத்துக்கலாம். அதனால இப்ப நம்மள வந்து பிரெயின் எடுத்துக்கலாம், உடல் தான் மனசுன்னு எடுத்துக்கலாம். இல்ல அதான் சொல்றேன். இப்ப வந்து இப்ப நீங்க வந்து நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னு சொன்னா உங்களுக்கு கோபம் வர்றது உங்களை அறியாம வந்த பிறகுதான் கோபம் வந்ததே தெரியும். ஆனா செயல் வந்து என்னங்கன்னா நீங்களே வந்து கான்சியஸா அவன் எப்படி நம்ம இது பண்ணலாம், ஓவர்டேக் பண்ணலாம், என்னதுன்னு சொல்லி நீங்களா வந்து ஸ்டிக் பண்றீங்க.
கோபத்துல என்ன பண்றது இல்ல தான். நீங்க வந்து கான்சியஸா இது பண்றீங்க பாத்தீங்களா, நீங்க பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்லி நீங்க வந்து குற்றச்சாட்டுறீங்க பாத்தீங்களா. இந்த குற்றஞ்சாட்டுறது வந்து நீங்க கான்சியஸா செய்யறது. ஆனா இது வந்து என்னன்னா உங்களுக்கு வரக்கூடிய கோபம் வந்து அன்கான்சியஸா வருது, வரக்கூடிய உணர்வுகள் அன்கான்சியஸா வருது. செயல் வந்து நீங்களா முயற்சி பண்ணி இப்படிதான் பண்ணணும், அவன் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், அவனுக்கு ஏதாவது பாடம் கட்டி கொடுக்கணும்னு சொல்லி நீங்களா கான்சியஸா முயற்சி பண்ணி கான்சியஸா ஒரு முடிவு எடுத்து செயல்படுறீங்க. அப்ப என்னன்னு சொன்னா உங்க புத்தி தான் செயலை கொண்டு வருது, மனசு வந்து செயலை கொண்டுறவே கொண்டுறாது. மனசு வந்து ஒரு சஜஷன் உடனே பாட்டிக்கிடும், செயலை கொண்டு வர்றதெல்லாம் திங்கிங் தான் செயலை கொண்டு வருது. திங்கிங்கிறது நீங்களா செயல்படுறது. அப்ப நீங்களா செயல்படுறதுதான் செயலுக்கு காரணமா இருக்க ஒழிய உங்களை அறியாமரோட உணர்ச்சி எல்லாம் தானா வந்து தானா அது வந்து செயலை கொண்டுறவே கொண்டுறாது. அது நீங்க இன்னும் உங்களுக்குள்ள நீங்க கொஞ்சம் நுழைஞ்சு பாருங்க, பாத்தீங்கன்னா தெரியும்.